வாங்க வணக்கம். வீடியோ கால் இன்னைக்கு இந்த காய் வச்சு நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யணுங்கிறத சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த காயை நான் எல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு சாம்பார் சாதத்துக்கு நம்ம மண்ஜெட்டில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காய் அரிசியெல்லாம் நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா காயட்டும். இப்போ அப்போ காமிச்ச காயை அப்புறம் வெட்டி வச்சுருக்கேன். பல்லாரி, சின்ன வெங்காயம், முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், ஒரு கத்திரிக்காய். இப்போ இதையெல்லாம் தண்ணி காஞ்சிருது, நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுக்கிடுவோம். இப்போ 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/3 டீஸ்பூன் வத்தல் பொடி, மஞ்சத்தூள். இப்போ இதையெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கிடுவோம் அந்த காய் கொதிக்கணும்னே. இப்போ பொடியை போட்டாச்சு. இப்போ உப்பை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தா தான் காயில் நல்லா காரமாக காரசாரமாக பிடிக்கும் சாம்பார் சாதத்துக்கு. இப்போ உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வச்ச பிறகு அரிசி போட்டுக்கிடுவோம். 2 கொதி நல்லா காய் குழைவாகணும். அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி காய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1/4 அரிசி எடுத்து நினைய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை நம்ம அதில் போட்டுருவோம். பருப்பு மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ அரிசியை போட்டாச்சு. இப்போ நம்ம லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். பருப்பு மட்டும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றிக்கிடுவோம் நம்ம. இப்போ இது அப்படியே நல்லா வேகட்டும். இல்லை என்ன, நம்ம காயை மட்டும் சேர்க்கணும். உப்பு போட்டாச்சு, எல்லா பொடிகளும் போட்டாச்சு, காயை மட்டும் சேர்க்கணும். அது இப்போ போட்டுருவோம் காயத்தையும். காயம் இப்போ 1 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ ஒரு டம்ளரில் புளி தண்ணி கரைச்சதுக்கும் சின்ன நெல்லிக்காய் சைஸு. இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ பருப்பை நான் நல்லா 2-3 விசில் விட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கடைஞ்சி விட்டுருவோம் பருப்பை. சாம்பார் சாதத்துக்கு வந்து பருப்பை மட்டும் நல்லா கடைஞ்சி விட்டுருவோம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு எடுத்து நான் அதில் ஊற்றிடுவேன். தே மற்ற பொருள் எல்லாமே போட்டாச்சு பாருங்க. இப்போ இது நல்லா வெந்து வரும், தண்ணி கரெக்டாக வந்துடும். இது இப்போ நான் 20 நிமிஷத்துக்கு மேலே வேகணும். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் என்னங்க சொல்லுவேன் பாருங்க. சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதுக்கு என்ன போடணும்னா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நெய் 1/2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்னச்சுன்னா இப்போ ஒரு தாளசம் போடணும். இந்த நெய் நல்லா எல்லாம் ஒன்றா பக்கம் சேரட்டும். கடைசி இதுக்கு ஒரு தாளசத்தை கொடுப்போம். இதை உள்ள ஒன்றா நல்லா கிளறிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளசம் போட்டுருவோம். பாருங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளசத்தை கொடுத்துருவோம் பாருங்க. அடுத்து என்னென்னா இதுக்கு மல்லியில் போட்டுக்கிடுவோம் பாருங்க. இந்த சாம்பார் சாதம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் நெய்யெலாம் ஊற்றிருக்கேன். நெய் இது வந்து நான் ஆறினோடனே நல்லா கட்டி ஆயிரும். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். எல்லோரும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.